நமஸ்தே, கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. கிராண்ட்மாஸ்டர் சிவகாசுவருடைய கிரியேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோல்டன் லோட்டஸ் சூத்ராஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இந்த புத்தகத்திலிருந்து ஆன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். The difference between spiritual development of an arhat and the holy master is like the difference in development between a child and an adult. In the குறிப்பிட்ட சூத்ரால நம்ம எல்லாருக்கும் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை மாஸ்டர் வந்து வெளியில கொண்டு வராங்க. என்னங்கிறத பொறுமையா பார்ப்போம். முதல்ல இதுல ரெண்டு முக்கியமான கிரேட் ஒன்ஸ் பத்தி சொல்றாங்க, அர்ஹாத் ஹோலி மாஸ்டர் சொல்றாங்க. அர்ஹாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்ஹாத்னா செல்ஃப் ரியலைஸ்ட் பர்சன், தான் யாருங்கிறதை முழுமையா உணர்ந்து அறிந்தவங்க, பரமஹம்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹோலி மாஸ்டர்ங்கிறது யாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோலி மாஸ்டர் சொல்றது முழுமை அடைந்த மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க, the perfected man அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மனிதன்கிறது யாரை குறிக்குதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமாத்மாவை குறிக்குது. பரமாத்மாவை தான் மனிதன் சொல்றாங்க, அந்த பரமாத்மா தான் பிறவி எடுக்குது இல்லையா. அப்போ பரமஹம்ச நிலையை அடைஞ்சவங்க இன்னும் முழுமை அடையலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் யாருங்கிறத முழுமையா உணர்ந்து அறிஞ்சிருக்காங்க. தான் கடவுளுடைய ஒரு பகுதி, கடவுளும் நானும் முழுமையா ஒன்னா இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத இன்னும் அனுபவிக்கல. அப்படி ஒரு நிலையை அடைஞ்சவங்கள ஹோலி மாஸ்டர் சொல்வாங்க, காட் ரியலைஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இந்த சூத்திரம் பத்தி பேசலாம். ஒரு பரமஹம்சாக்கும் ஒரு ஹோலி மாஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியோட வித்தியாசம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கிராண்ட் மாஸ்டர்களை கோடிட்டுல ஒரு அண்டர்லைன் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு சிறிய குழந்தையோட வளர்ச்சி, மனநிலை வளர்ச்சி என்னவா இருக்கும்? ஒரு கை குழந்தை எடுத்துக்கோங்க, ஒரு கை குழந்தையோட வளர்ச்சியும் ஒரு பிஹெச்டி முடிச்ச ஒரு அடல்ட்டோட மன வளர்ச்சியையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எங்க இருக்கும்? கம்பேரே பண்ண முடியாது இல்லையா, பக்கத்துலயே வைக்க முடியாது. ஒரு சின்ன குழந்தையோட அறிவு, மன வளர்ச்சி ஒரு பிஹெச்டி பண்ண ஒரு அடல்ட் பர்சனோட வளர்ச்சி, இது ரெண்டும் கிட்ட கொண்டு வர முடியாது இல்லையா. இதை விட அதிகமான கேப் தான் ஒரு பரமஹம்சாவுக்கும் ஒரு புனிதமான மாஸ்டருக்கும் உள்ள வளர்ச்சி. அப்ப மனிதனுடைய கோல் அப்படின்னா, இப்ப மனிதன் யார சொல்றோம்? ஹோலி மாஸ்டர் தான் பெர்ஃபெக்டட் மேன் சொல்றாங்க. அப்ப நம்ம தான் எந்த கேட்டகரியில சார் வருவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக மிக சாதாரண மனிதர்கள் வந்து அனிமல் மேன் அப்படிதான் சொல்லணும். அவங்கள மிருகம் பாதி மனிதன் பாதி கலந்த ஒரு கலவை, இதுல முழுமை அடையல. அப்ப பரமஹம்ச நிலை அடைஞ்சவங்க தாயாருங்கிறத முழுமையா உணர்ந்தவங்க, செல்ஃப் ரியலைஸ்டு. இப்ப தாயாருங்கிறத உணர்ந்த மனிதன் சொல்லலாம் அவங்கள, சோ மனிதர்கள்னு அவங்கள சொல்லணும் ஆக்சுவலா. ஆனா நம்மளையே நம்ம மனுஷங்கன்னு சொல்றதுனால அவங்கள மாமனிதர்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த மாமனிதர்கள் பரமஹம்சாவை உருவாக்கக்கூடிய புனிதமான மாஸ்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னும் ஹைலி டெவலப், காட் ரியலைஸ்டு. அவங்க இந்த சூத்ரா நம்மளுக்கு இதான் விளக்கமா சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. விஷயம் கிரேட்டே, நமஸ்தே.